வணக்கம் நேயர்களே, அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்களை சிலவற்றை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கும் ஐரோப்பாவில் கடைசி நாட்களில் நடக்கிற பெரிய அடையாளங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜெர்மன் தேசத்தோட லேசர் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் சீக்கிரமாக நாம் நிஜ வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். ஜெர்மனி அமைதியாக அடுத்த தலைமுறை ஆயுதங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதோட நல்லது கெட்டது அதோட ரகசியங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். 2018 டிசம்பரில் ரஷ்யா தனது அவன்காட் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்போட வெற்றிகரமாக நடத்திய சோதனையினால உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் புதிய ஆயுத தொழில்நுட்பங்களுக்காக போட்டி போடும் பொழுது ஜெர்மனியும் பந்தயத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் ரொம்ப அமைதியாக கலந்துக்கிட்டாங்க. இந்த நான்கு நாடுகளும் தனித்தனி முறையில் அணு ஆயுதங்களை தயாரிச்சாங்கன்னா இது உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். 2019 ஜூலை 7 வந்த செய்தியின்படி ஜெர்மன் ராணுவம் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை உருவாக்கிட்டு வருதான். அது அவங்களோட இலக்கை ஒளியின் 5 மடங்கு வேகத்தில் செலுத்தக்கூடியது அப்படின்னு ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறதான டைவெல்ட் அப்படின்ற செய்தி நிறுவனம் செய்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜெர்மன் நாட்டோட பாதுகாப்பு நிறுவனமான MPTAவின் விற்பனை மேலாளர் பீட்டர் ஹெல்மேயர் அறிவித்தபடி ஜெர்மன் ஃபெடரல் ஆயுதப்படை கொள்முதல் நிறுவனம் கடந்த ஆண்டே இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களாம். நமக்கு தான் கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கு. காங்கிரீட் வகையான அச்சுறுத்தல்கள் முக்கிய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் ஏவுகணை அல்லது புதிய ரஷ்ய டேங்க் காரணமாக ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை உருவாக்குவதன் அவசியம் என்று ஹெல்மேயர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹெல்மேயர் வேற என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அணு ஆயுதங்களை தயாரிச்சுட்டு வராங்க, அவங்க கிட்ட இருந்து ஜெர்மன் பாதுகாத்துக்கிறதுக்காக இவங்களும் ஏவுகணையை தயாரிச்சுட்டு வராங்கன்னு தான் சொல்கிறாரு. தொழில்நுட்பங்கள் முற்றிலும் தற்காப்பு நோக்கங்களுக்காக ஆய்வு செய்யப்படுதுன்னு ஹெல்மேயர் சொல்லியிருக்கார். ஆனால் ஜெர்மனியோட வரலாறுன்னா நாம் உடனே கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அது மேம்பட்ட ஆயுதங்களை உருவாக்கி கொண்டு இருக்கு. முதலாம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மன் ஆயுத மேம்பாட்டில் மக்கள் கொஞ்சமாக தான் கவனம் செலுத்தினாங்க. ஆனால் பிரிட்டனிலிருந்து ஒரு மனிதர் ஜெர்மன் நாட்டோட ஏமாற்று தந்திரங்கள் மற்றும் இராணுவ தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் முன்னேற்றம் குறித்து எச்சரிக்கை விடுத்தார். ஜெர்மனியின் வளர்ந்து வரும் காற்று சக்தி குறித்து வின்ஸ்டன் சர்ச்சில் 1934 நவம்பர் 28 பேசிய உரையில் இப்படி சொல்லியிருக்கார், இதுவரை நான் அறிந்தவை என்று நான் நம்பிய காரியங்களை கையாண்டேன். ஆனால் அறியப்பட்டதை தாண்டி அறியப்படாதவையும் உள்ளன. நான் இன்று கூறியுள்ள எதையும் விட ஜெர்மனியில் காற்று சக்தியின் வளர்ச்சியை அனைத்து தரப்பிலிருந்தும் அதிகமாக கேட்கிறோம். அதை பொறுத்தவரை நான் சொல்வதெல்லாம் ஜாக்கிரதை. ஜெர்மனி இராணுவ ஆச்சரியங்களில் வளமான நாடு. ஜெர்மனி அதன் அதிகாரத்தோட உச்சத்துக்கு வரும்னு வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சர்ச்சிலுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. வெளிப்படுத்தல் 17:10 இப்படியா சொல்லுது, அவர்கள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்து விட்டார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இதில் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றது அடால்ஃப் ஹிட்லரோட 3வது ஆட்சியை குறிக்குது. ஜெர்மனி புட்டினுக்கு பதிலளிக்கிற விதமாக இராணுவமயமாக்கவில்லையா, இதை நீண்ட காலமாக திட்டமிட்டு இருந்திருக்காங்க. 2 உலகப் போரின் தொடக்கத்திலிருந்தே ஜெர்மனியர்கள் இந்த 2வது சுற்றை இழக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதை கருத்தில் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் போரில் இவங்க என்ன செஞ்சாங்களோ அதே போல கவனமாக முறையாக இதை திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகளில் 3வது சுற்றாக 3வது உலகப் போர் வரப்போகுது. ஜெர்மனியோட ஏமாற்றும் யுக்திகள் குறித்து வேதாகமத்தில் நாகும் தெற்குதரிசியோட புத்தகம் பண்டைய அசீரியாவின் சந்ததியை குறித்து எழுதியிருக்கு. அந்த சந்ததி தான் நவீன ஜெர்மானியர்கள். இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சாவுக்களின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும்
பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். நாகம் 3:1-3 உள்ள வசனங்கள். வரலாற்று ரீதியாக தீர்க்கதரிசி நாகம் பண்டைய அசீரிய தலைநகரான நினிவேவை விவரிச்சார். ஆனால் 2 உலகப் போரோட ஜெர்மன் வதை முகாம்களின் ஆவணப்படங்களை பார்த்த எவரும் இந்த விளக்கம் நவீன ஜெர்மனியை துல்லியமாக விவரிக்குதுன்னு ஒப்புக்கொள்வாங்க. இவ்வளவு நேரமா ஜெர்மனியை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாளுக்கு நாள் நம்மளை சுற்றிலும் அடையாளங்கள் நடந்து கொண்டேதான் இருக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறாரு. இடைவேளைக்கு முன்னாடி ஜெர்மனி பத்தியும் அதோட ராணுவத்தை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்ப தொடர்ந்து ஜெர்மனியோட கலந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இதற்கிடையில வின்சன் சர்ச்சில் ஜெர்மன் வரலாற்றை தொடர்ந்து அவர் கவனிச்சுக்கிட்டே வந்தாரு. அவர் கற்றுக்கொண்டதின் அடிப்படையில அவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாரு. அவர் உளவுத்துறை அறிக்கைகளை கோரினாரு. அறிக்கைகளை கண்டு அவர் உஷார் அடைஞ்சாரு. 1936 அவர் பெரும் எண்ணிக்கையிலான பயிற்சி பெற்ற ஜெர்மனி விமானப்படைகளை கண்டுபிடிச்சார். அவருடைய பாரம்பரியமும் அவருடைய இராணுவ சிந்தனையின் துணிப்பையும் ஆச்சரியத்தை அவருக்கு தந்துச்சு. இன்றுள்ள சிறுத்தை டேங்குகளுக்கு இணையாக அது இருந்துச்சு. இப்படி ஒரு சிறுத்தை டேங்க் இருக்கு அப்படின்னு அப்ப யாரும் நம்பவும் இல்லை, யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் 2 உலகப் போர்ல வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனா இதெல்லாம் வின்சன் சர்ச்சில் அப்பவே கணிச்சு வச்சிருந்தார். கிட்டத்தட்ட தனியே இருந்த வின்சன் சர்ச்சில் 1930களில் முழுவதும் தைரியமாக எச்சரித்தார். இவர் எச்சரித்து சொன்ன ஒரு வார்த்தையும் பொதுமக்களும் பாராளுமன்றமும் செவிசாய்க்கல. ஆனால் 2 உலகப் போர் செப்டம்பர் 1939 அன்று ஜெர்மனியுடன் போர் தயாரிப்புகளில் தொடங்கியது. ஆனா இது மட்டும் இல்லாம ஜெர்மன் என்ன செஞ்சாங்கன்னா, போலந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல மின்னல் வேகத்துல அவங்க மேல ஒரு போர் தொடுத்தாங்க. இது அநேகர் வந்து மின்னல் போர் என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள நிறைய பேர் அப்பதான் நினைச்சாங்க வின்சன் சர்ச்சில் சொன்னது சரின்னு. ஜெர்மன் விமானத்திற்கும் தரைப்படைகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பின் அளவு ஒருபோதும் போரில் கண்டதில்லை. அவர்கள் பீரங்கிகளை குவித்தனர், அதிர்ச்சி தாக்குதல் நடத்தினர். அங்கு அவர்கள் எதிரிகளின் முன்னணியை துண்டித்து கொண்டு பின்னர் திறந்த நாட்டிற்குள் நுழைந்து 100 கணக்கான மைல்கள் இருப்புகளை சுற்றி வளைத்தார்கள். விநியோகங்களை வெட்டினார்கள் மற்றும் மூலோபாய நோக்கங்களை அச்சுறுத்தும் வகையில் தங்கள் எதிரிகளின் நம்பிக்கையையும் அழித்துவிட்டார்கள். 1940 அன்று மேற்கத்திய கூட்டாளிகள் உலக யுத்தத்தின் வரிகளுடன் சண்டை நிலையானது என்று கருதினர். நம்ப முடியாத வகையில் 5 வாரங்களுக்கு பின்னர் குறைந்த நாடுகள் பிரான்ஸ் சமாதானத்திற்காக போராடி வந்தன. June 1940 டங்கிர்க் பகுதியிலிருந்து மிக அதிசயமான முறையில் இராணுவம் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து பிரிட்டிஷார் இராணுவ விமானங்களையும் பயிற்சி பெற்ற விமானங்களையும் ஒரு படையெடுப்பை நிறுத்துவதற்கு அவசியமான ஜெர்மனியர்களுடன் ஒப்பிடுகையில் ஒரு அபாயகரமான வீழ்ச்சியை எதிர்கொள்ள நேர்ந்தது. சில நாட்களுக்குள் பிரிட்டனில் உயிர் பிழைத்திருப்பது வெறும் 600 சூறாவளி மற்றும் ஸ்பிட்ஃபயர் போராளி குழுக்கள். தேசத்தின் தோல்விக்கு வீரத்தின் நாணயமாக விலை கொடுத்தது. இதற்கிடையில் பொதுமக்கள் மாத கணக்கில் விமான தாக்குதல்களை எதிர்கொண்டனர். ஜெர்மனிய உயர்கட்டளை இன்னும் கூடுதலான ஆச்சரியங்களை கட்டவிழ்த்து விட்டது. 1 ஆண்டு கழித்து அது சோவியத் ஒன்றியத்தின் லக்காக இருந்தது. இந்த முறை ராஜதந்திரம் ஏமாற்றுத்தனங்களும் தோன்றின. ஸ்டாலினுடன் ஆக்கிரமிப்பு இல்லாத ஒப்பந்தத்தில் ஹிட்லர் கையெழுத்திட்டார். அவர்களிடையே கிழக்கு ஐரோப்பாவை பிரித்தனர். ஆயினும் கூட June 22, 1941 அன்று காலை வெளிச்சத்தில் ஜெர்மனிய காலாட்படை எல்லை நெடுக்கிலும் ஆபரேஷன் பார்பரோசா நடவடிக்கை தொடங்க பாய்ந்து வந்தது. 4 மாதங்களில் ஜெர்மனியின் முன்னோக்கிய அலகுகளில் மாஸ்கோவின் பிரிவுகள் காணப்பட்டன. பல்வேறு ஆதாரங்களில் இருந்து வந்த எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் ஸ்டாலின் வியப்பால் மனரீதியாக அதிர்ந்து போன நிலையில் டேங்குகள் உருண்டு வந்ததால் பல நாட்களாக செயல்பட முடியாமலும் பேச முடியாமல் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து கிடந்தார்.
இந்த யுத்தம் ஜெர்மனிக்கு எதிராக திரும்பியது. ஆனால் ஜெர்மனியர்கள் எதிர்பாராத பயில் தொடர்ந்து மூழ்கி போனார்கள். ஒரு அமைதியான நாள் June 1944 லண்டன் வாசிகள் ஒரு ஒற்றை குறைந்த பறக்கும் விமானம் ஒலி கேட்டது. அது V1, ஒரு ஆளில்லா விமானம். இரண்டாவது சத்தம் கேட்டது. இதைவிட மோசமானது என்னவென்றால், ஜெர்மனியர்கள் மறைக்கப்பட்ட ஆய்வகங்கள் மற்றும் விமான தளங்களில் நவீன ராக்கெட் முயற்சியையே கண்டுபிடித்தார்கள். விரைவிலேயே மிக ஆபத்தான V2S லண்டன் வாசிகளுக்கு அது ஒரு திகிலூட்டும் அதிர்ச்சியாக இருந்தது. இதற்கிடையில் 1944 பிற்பகுதியில் ஜெர்மனியின் வான்வெளி மீது ஜெர்மனிய விமானிகள் உலகில் முதல் ஜெட் மெஷர்ஷ்மிட் ME-262S ஜெட் விமானங்களை பறக்கவிட்டனர். இந்த உயர்ந்த ஜெட் விமானங்கள் பல மாதங்களுக்கு முன்னர் எண்ணிக்கைகளில் வந்து சேர்ந்திருந்தால் யுத்தத்தின் விளைவை மாற்றியிருக்கலாம் என ஆய்வாளர்கள் வாதிட்டுள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டு வர நேச நாடுகள் போகின்ற நிலையில் பெல்ஜியத்தின் பனிபடர்ந்த காடுகளில் மேலும் ஒரு நிகழ்வு நடந்தது. December 1944 ஜெர்மனியர்கள் பல இயந்திரமாக்கப்பட்ட பிரிவுகளை ரகசியமாக செய்தனர். எவரும் தாங்கள் இருந்ததை உணர்ந்து கொள்ளவில்லை. பனி புயல்களின் மறைப்பில் மெதுவாக பாதுகாத்த ஆடென்ஸ் ஆன்ட்விப்பின் கூட்டுப்படையினரின் கிடங்குகள் இருந்தன. இது இரண்டாம் டங்கிக் நிலைமையை உருவாக்கும் என்ற பயம் ஏற்பட்டது. போர் ஒரு வகையில் முன்னேறியது போல் ஜெர்மனி ரகசியமா அணு ஆயுதங்களை தொடர்ந்துச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் எழுதிய புகழ்பெற்ற கடிதத்தில் இது தெரிவிச்சிருக்கிறாரு. ஜெர்மானியர்களின் திறமையும் வழிமுறைகளும் இருந்தன. ஆனால் அதிசயமான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில் இருந்தன. போரில் சேர்ந்து அமெரிக்கா பந்தயத்தில் கலந்து கொண்டுச்சு. தற்பொழுது ஜெர்மன் விமான தளங்கள் அமெரிக்க வான்படையின் கீழ் பெயரளவிற்கு ஜெர்மன் விமானங்களுக்கு பொருத்தப்பட்ட 100 நேட்டோ அணுகுண்டுகளை கொண்டுள்ளன. இதை விரைவில் மாற்ற வேண்டும். நேட்டோ அமெரிக்கா தனிமைப்படுத்துதல், ஒரு அச்சுறுத்தும் ரஷ்யா, வளர்ந்து வரும் ஐரோப்பியா, US வர்த்தக போர், ஐரோப்பாவை தாக்கக்கூடிய ஈரான் ஏவுகணை மற்றும் அணு ஆயுதங்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஐரோப்பியா ஒன்றியத்திற்கு ஆழமடைந்து வரும் நெருக்கடிகள் இப்படிதான் இருக்கு. யாரும் உத்தியோகபூர்வமாய் ஜெர்மனியை அணு ஆயுதங்கள் கொண்டிருக்கிறதென்று கூறுவதில்லை. இருப்பினும் இந்த உடைமை பயன்பாட்டினால் மெய்ப்பிக்கப்படும் என்பதை பைபிள் கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது. இது பலருக்கும் ஒரு பேரழிவு தரும் அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு நீண்ட வரிசையில் இன்னும் ஒரு ஜெர்மனிய இராணுவ அதிர்ச்சி இருக்கும். கடந்த காலத்தில் ஜெர்மனி என்றால் அதிர்ச்சிகள், கொலை செய்யப்பட்ட சட்டப்பட்டியல்கள், அகதிகளுடன் கூடிய சாலைகள், இரசாயனங்களின் மீது போர் வீரர்கள், நகரங்கள், சித்திரவாதை முகாம்கள் மற்றும் தேசங்களை அடிமைப்படுத்திய நாடு போன்றவைதான் ஞாபகத்திற்கு வரும். இந்த முறை அது மோசமானதாக, மிகவும் மோசமானதாக இருக்கும். இறுதி நேர அணு ஆயுத போர் மற்றும் அதன் விளைவுகளை விவரிப்பதில் வேதம் மிகவும் புகழ்பெற்றது. தானியலின் புஸ்தகம் 11:40 உள்ள தீர்க்க தரிசனத்தில் ஒரு ஜெர்மனிய தலைமையிலான ஐரோப்பிய சாம்ராஜ்யம் ஒரு பெரிய போரை செய்யும் என்பதை காட்டுகிறது. ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான் என்று தானியல் விவரித்திருக்கிறார். இன்று ஜெர்மனிய தாராளவாதிகள் சமாதானம், மனிதாபிமானம் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் தேவன் ஜெர்மனியை அசீரியா என்று அடையாளப்படுத்தி தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:5-7 என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம், அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை, அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான்.
சென்ற ஆண்டு மார்ச் 11 ஜெர்மன் ராணுவத்தின் பொது ஆய்வாளர் ஆயுத அபிவிருத்திகள் வகைப்படுத்தப்படும் என்று அறிவித்தார். போருக்கு பிந்தைய வெளிப்படத்தன்மை, ஒதுக்கி வைக்கப்படுதல், கூட்டாட்சி சட்டமன்றம் மற்றும் பொதுமக்கள் இதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருப்பார்கள். வேதாகமத்துல அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிறது. இது நாம கடைசி நாட்கள்ல தான் வாழ்கிறோம் என்பதை திட்டமும் தெளிவுமாக காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரமா வரப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த முறை அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தற்போது எந்த நாடு அமெரிக்காவுடன் வர்த்தக போரில் உள்ளது? பதில் 1 ரஷ்யா, பதில் 2 ஜெர்மனி, பதில் 3 சீனா. உங்கள் சரியான பதில்களை எங்கள் மின்னஞ்சல் முகவரியான sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நாம கடைசி நாட்களில் தான் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை இந்த அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. இதனால நாம கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை அவங்களும் அறிஞ்சுக்குவாங்க. அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியில ஏதேனும் நீங்க தவற விட்டுருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. நீங்க அதை மீண்டும் மீண்டும் எங்கள் அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்துல நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோவை லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. நினைவிருக்கட்டும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறார். அதனாலதான் நம்மளை சுற்றி இத்தனை அடையாளங்கள் நடக்கிறது. மாரநாதா.